தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக செய்திகள். 2019 அத்தி வரத தரிசன நாள் எப்பொழுது? காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்தி வரத திருவிழாவை ஒட்டி முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் திவ்ய தேசங்களில் ஒன்றான 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. வரதராஜ பெருமாள் கோவில் குளத்தில் இருக்கும் அத்தி வரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது வழக்கம். இதற்கு முன்பாக கடந்த 18/8/1854, 13/6/1892, 12/7/1937, 2/7/1979 ஆகிய தேதிகளில் அத்தி வரதரை தரிசனம் செய்யும் உற்சவம் நடைபெற்றதாக வரலாறு கூறுகிறது. சரியாக 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அத்தி வரதர் நீரிலிருந்து வெளியே எடுத்து வரப்பட்டு காட்சி அளிக்கிறார் என்பதால் ஒவ்வொருவரும் அவரது ஆயுள் காலத்துக்குள் ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அத்தி வரதர் பெருமாளை தரிசிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதன்படி 40 ஆண்டுகளுக்கு பின்னர் வரும் July 1 முதல் August 17 வரை, அதாவது 48 நாட்களுக்கு அத்தி வரதர் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார். வரதராஜ பெருமாள் கோவிலின் 100 கால் மண்டபத்தின் அருகில் தண்ணீருக்கு அடியில் உள்ள 4 கால் மண்டபத்தில் தன்னை மறைத்துக் கொண்டு பக்தர்களின் எண்ணத்தோடு அத்தி வரதர் அருள்பாலித்து வருகிறார். இக்குளத்தில் நீர் எப்பொழுதும் வற்றுவதில்லை என்பதால் அத்தி வரதரை யாராலும் பார்க்க முடியாது. பெருமாளின் திருமேனி மிகப்பெரிய அத்தி மரத்தால் வடிவமைக்கப்பட்டு பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக இதிகாசம் கூறுகிறது. அத்தி வரத பெருமாளை வெள்ளித்தகடு பதித்த பெட்டியில் சைனகோலத்தில் வைத்து அனந்த புஷ்கரணி மண்டபத்தின் நடுவே நீரில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் July 1 முதல் August 17 வரை 48 நாட்கள் அத்தி வரதர் திருவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளது. 24 நாட்கள் சயன கோலத்திலும் 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் அத்தி வரதர் பக்த கோடிகளுக்கு அருள்பாலிக்க உள்ளார். இந்த அரிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். இது குறித்து மேலும் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.